இப்போ தென்னைக்கான வழிமுறைகள் சொல்ல போகிறேங்க. முதல்ல தேங்காய் நெத்து பார்த்தீங்கன்னா நெட்டை ரகமாக இருந்தால் 40 லிருந்து 60 வயது வரை உள்ள மரங்களில் நல்ல ஆரோக்கியமான மரங்கள், அதாவது பூச்சி நோய் தாக்குதல்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மரத்துலேயும் குலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு குலையாவது வரணுங்க. அந்த ஒரு குலையில் குறைந்தபட்சமாக 10 என்ற எண்ணிக்கையிலையாவது தேங்காய்கள் இருக்கணும். அந்த தேங்காய்கள் தானாக நெற்றாக மாறி கீழே விழுந்திருக்கணும், நம்மளாக பறித்து போடக்கூடாதுங்க. தானாக மெத்து நெத்தாக மாறி மரத்துலேருந்து தானே உதிர்ந்ததாக இருக்கணும். அந்த நெத்தை எடுத்து தண்ணியில் போடுறீங்கன்னு சொன்னால் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக, அதாவது இந்த முளைச்சி முளைப்பு கூறிட்டு வருது இல்லையா, அந்த பகுதி வானத்தை பார்க்க இருக்கிற மாதிரி ஒரு அன்னக்கூடையில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே முங்க வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கமாக சாயாமல் இருக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக ஈவனாக இருக்கிற நெத்து மட்டும்தாங்க இது மாதிரி நிற்கும். இந்த 40 வயசு மரம்ன்றதுலையே நிறைய பேருக்கு மரம் அடி குவாலிஃபிகேஷன் வருதான்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அப்புறம் அந்த மாதத்துக்கு ஒரு குலைன்றதை பார்த்திங்கன்னா அது அநேகமாக எல்லா மரங்கள்லையும் வந்துடும். 10க்கு குறையாமல் வருதான்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய அடிபடும். அடுத்தபடியாக இந்த தேங்காய் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், ஒரு சைடாக சாயாமல் சென்ட்ரா இது மாதிரி இருக்கணுன்றது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அடிபடுங்க. இப்படி நீங்கள் மரங்கள் தேங்காய்களை தேர்ந்தெடுக்கும்போது பார்த்திங்கன்னா 100 மரங்கள் எடுத்திங்கன்னா கடைசியாக அதில் ஒரு 5 மரம் தாங்க தேரும். அந்த 5 மரத்தில் இந்த மாதிரி தேங்காய் நெத்த போட்டிங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மரத்தில் ஒரு சில காய்கள் மட்டும்தாங்க தேரும். இது மாதிரி இருக்க தேங்காயை மட்டும்தாங்க எடுக்கணும். ஒரு சைடாக சாயதை எடுக்கக்கூடாது. ஈரியோபைட்ஸ்லேருந்து தாக்கம் இருந்தாலும் அதையும் எடுக்கக்கூடாதுங்க.